வெல்கம் டு லூமியா தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோனோ ஆப்பில் எப்படி ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். சேம் அதே யோனோ ஆப் வச்சு எப்படி நம்ம டெபிட் கார்டு இல்லாமல் ஏடிஎம்மில் அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். யோனோங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்பில்டாகவே நம்ம ப்ளே ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கிற ஆப்பு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து யோனோக்காக போட்டிருப்பேன், எப்படி வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் இந்த ஆப் அப்படின்னா, நம்ம வந்து எஸ்பிஐ பேங்க் தான் இந்த ஆப்பை வந்து லீகலாக ரிலீஸ் பண்ணாங்க. எஸ்பிஐ பேங்க்கு போகாமல் நம்ம எல்லா ப்ராசஸுமே இந்த யோனோ ஆப் வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நெட் பேங்கிங் சொல்கிற மாதிரி இது ஃபோன் பேங்கிங். ஸோ எல்லா விஷயத்தையுமே ஃபோன்லேருந்து நம்மளால் ஹேண்டில் பண்ணி பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு மெத்தட் என்னென்னா, எப்படி டெபிட் கார்டு இல்லாமல் அமௌண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, எஸ்பிஐயில் நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்து நம்ம யோனோவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் போயிட்டு ஏடிஎம்மில் எடுக்க முடியும். ஸோ எல்லா ஏடிஎம்லையும் எடுக்க முடியாது, எஸ்பிஐ ஏடிஎம்ஸில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும், வேறு எந்த ஏடிஎம்ஸ்லையும் இது ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க யோனோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யோனோ ஆப் ஓப்பன் ஆன உடனே எம் பின் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பின் கேட்கும், நம்மளுடைய பின் தான் அது. அந்த பின்னை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா யோனோ கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், யோனோ கிளாஸ் கிளிக் பண்ணி ஏடிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் யோனோ கிளாஸில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்தவுடனே அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுக்க போகிறோமோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரியேட் பின் அப்படின்னு சொல்லி வரும். இந்த பின் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் தான் இது. இந்த பின்னை நம்ம ஒரு வாட்டி கிரியேட் பண்ணி ஒரு வாட்டியை மட்டும் தான் நம்ம கேஷ் எடுக்க முடியும். ஒரு ஒரு வாட்டியை நமக்கு இதை கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம கேஷ் எடுக்கும் போதெல்லாம். ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்ட் மாதிரி இந்த பின். ஸோ இந்த பின்னை கிரியேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பின்னை வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஐ அக்ரின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபர்ம் கொடுத்துங்க. கன்ஃபர்ம் கொடுத்த உடனே உங்கள் ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஓடிபி காட்டுறேன், இதுதான் எனக்கு வந்த ஓடிபி. ஸோ இந்த ஓடிபியை நோட் பண்ணிவிட்டு இப்போது ஏடிஎம் போயிடலாம். ஏடிஎம் போயிட்டோன்னே யோனோ கிளாஸ் இருக்கும், யோனோ கிளாஸ் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு மெசேஜ் வந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம பின் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறோம் சொல்லி நம்ம அமௌண்ட்டை கொடுத்துட்டு திருப்பி நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்த உடனே அந்த ப்ராசஸ் ஆகும். நம்ம போட்ட ஒன் டைம் பாஸ்வேர்ட், 6 digitல் போட்ட ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் கொடுக்கணும். கொடுத்து கன்ஃபர்ம் கொடுத்த உடனே நம்ம ப்ராசஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சிம்பிள் மெத்தட் தான், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டெபிட் கார்டு இல்லாமல் கேஷ் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கிட்டோம். ஸோ கேஷ் வந்து எனக்கு கலெக்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.